அவன் கூட அண்ணன் அந்த 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 காவாலியால் ஒரு பொண்ணு வரும்ல ஹீரோயின், அம்மனா அவன் வந்தாங்கன்னா நான் போய் செல்ஃபி கிலிஃபி நான் கடை வச்சு எடுத்துன்னு வந்துருவோம் ப்ரோ. அவனை ஃபோட்டோ போயிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு தலைவர் காலில் விழுந்துட்டு ஒரு கும்பிட போட்டு தான் ப்ரோ வருவேன். தான் ப்ரோ என்கிட்ட இருக்கிற ஃபோனு, இதில் ரஜினிகாந்த் செல்ஃபி எடுத்து கொடுத்தாருனா 100 செல்ஃபி கூட எடுத்துன்னு வருவோம் ப்ரோ. என் ஃபோன் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுங்க சொல்கிறேன், தமிழனை கூட நின்று எடுப்போம் ப்ரோ. தமிழனை செருப்பு எடுத்து வச்சுக்கிட்டு நின்னாங்கன்னா என்ன பண்ணுவேன்? செருப்பு வச்சுருந்தாங்களா? அதுக்கு கிஃப்ட் வாங்குற மாதிரி ஃபோட்டோஸ் கொடுத்து ரெடித்தா என்ன பண்ணுறது? ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ நீங்கள் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இவர் நடிச்சிருக்க ஒரு படம் ஜெயிலர், இந்த படம் தெரியுமா? ம், தெரியும். ஆனால் யோசிக்கிறீங்க, பாட்டு தான் நல்லா இருந்துச்சு. சரி, இந்த படத்தோட ஆடியிலன் July 28 அதுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. ஸ்டேஜில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உங்களுக்கு கூப்பிட்றாரு, உங்கள் பேர் என்ன? ருகேஷ். ஓகே, உங்களை கூப்பிட்றாரு, வாங்க நம்ம என்ன செல்ஃபி எடுப்புன்ட்டு. அப்போக்கி நீங்கள் ஸ்டேஜுக்கு போவீங்களா போக மாட்டீங்கன்னா எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட போவீங்க? என்ன கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும், அவர் எவ்வளோ பெரிய ஆள், அதுதானே சூப்பர் ஸ்டாரு. அது ஜால தான். சரி, மேலே போயிட்டு ஃபோட்டோ எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? எடுப்பேன். யார் கூட எடுப்பீங்க? ரஜினி கூட தான். ரஜினி கூட தானே? இல்லை பக்கத்தில் தமனாவும் நிற்பாங்க, தமனா கூட எடுப்பீங்களா ஃபஸ்ட்டு? இல்லைன்னா ரஜினியோட நிற்பீங்க எடுப்பீங்களா? ஃபஸ்ட்டு ரஜினி கூட, அடுத்தது தமனா கூட. ஐயோ ரொம்ப நர்வஸாக இருக்கும் ப்ரோ, சூப்பர் ஸ்டாரோன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான மூமெண்ட் அது. போயிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு தலைவர் காலில் விழுந்துட்டு ஒரு கும்பிட போட்டு தான் ப்ரோ வருவேன். சூப்பர் ஸ்டார் அந்தளவுக்கு பிடிக்குமா? ஆ, சூப்பர் ஸ்டார்னால் யாருக்கு தான் ப்ரோ பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். சரி, ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் இருக்காங்க, தமனாவும் இருப்பாங்க, ரெண்டு பேரும் யார் கூட ஃபோட்டோ எடுப்பீங்க ப்ரோ? இது ரொம்ப ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் ப்ரோ. சூப்பர் ஸ்டாரை பிடிக்கும், நான் தமனாவோட பார்க்குறது ரொம்ப ஃபஸ்ட் டைமு. ஃபஸ்ட்டு தமனா கூட எடுத்துகிட்டு அப்புறம் சூப்பர் ஸ்டார் எடுத்துருவோம் ப்ரோ. இன்னையா இது சூப்பர் ஸ்டார் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் தமனா கூட ஃபஸ்ட் எடுப்பானுங்கிறீங்க, ஏன்? தி பாய்ஸ் ப்ரோ, தி பாய்ஸ். சரி ப்ரோ, இப்போ வந்து ரெண்டு பாடல்கள் வந்து வெளிவந்துச்சு, ஒன்று குக்கும் ஒன்று காவாலா. இந்த ரெண்டு பாடல்களில் நீங்கள் அதிகமாக கேட்ட பாடல் என்ன பாடல்? காவாலா தான் ப்ரோ. காவாலா தான். ரஜினி ரொம்ப பிடிக்கும், நீங்கள் அப்போனா குக்கும் கேட்க வேண்டியதானே? ரெண்டுமே ரஜினி வருவார்ல ப்ரோ. சரி, காவாலாவில் ரஜினி எத்தனை டைம் வருவார்? ஒரு ரெண்டு மூணு தடவை வருவார். கரெக்டாக சொல்லுங்கள். தெரில ப்ரோ சரியா. சரி, தமனா எத்தனை டைம் வருவாங்க? தமனா தான் ப்ரோ பாட்டு. தமனாவுக்கு எத்தனை தடவை வர்றாங்கன்னு மட்டும் கரெக்டாக சொல்ல தெரியுது, ரஜினி தெரில. கிளாமர்னஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சரி, தமனா வந்து ஒரு எப்படி டான்ஸ் ஆனாங்க, அவங்களோட டான்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, ஸ்டெப்பெல்லாம் வேறு லெவலு. அந்த கடைசியில் அந்த மியூசிக் தான் ப்ரோ அல்டிமேட்டு, அனிருத் வேறு லெவலில் பண்ணியிருந்தாப்புல, வேறு லெவல் ப்ரோ. இந்த படம் பார்க்குறது எக்ஸ்பெக்டேஷனோட போவீங்கல்ல, அது வந்து யார் மேலே அதிக நம்பிக்கை வச்சு போவீங்க? நெல்சன் மேலேயா, ரஜினிகாந்த் மேலேயா, இல்லைனா வேறு யார் மேலேயாவது? இல்லை ப்ரோ, தலைவர் படம்னாலே போவோம், இருந்தாலும் நெல்சன் போன தடவை தளபதியோட சொதப்பிட்டார். இருந்தாலும் கதை நல்லா இருக்கும், ட்ரெய்லரே நல்லா இருந்துச்சு, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போகிறோம், பார்ப்போம். ஹாய் ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவர் நடித்திருக்க ஒரு படம் ஜெயிலர், இந்த படம் தெரியுமா? தெரியல ப்ரோ, இப்போ தான் நான் கேள்வி போகிறேன். இப்போ தான் கேள்வி போகிறேன். சூப்பர். அந்த படம் வந்து எடுத்து முடிச்சு August 10 ரிலீஸ் ஆக போகுது. அது ஆடியோ லான்ச்சிக்கு வந்து 28 July 28 அதுதான் தெரியுமா? அதெல்லாம் தெரியாது ப்ரோ. அவன் கூட அண்ணன் அந்த 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 காவாலியால் ஒரு பொண்ணு வரும்ல ஹீரோயின், அம்மனா அவன் வந்தாங்கன்னா நான் போய் செல்ஃபி கிலிஃபி நான் கடை வச்சு எடுத்துன்னு வந்துருவோம் அவனை ஃபோட்டோ. சரி, இப்போ ஆடியோ லான்ச்சிக்கு வந்து தமனாவும் வந்திருக்காங்க, சூப்பர் ஸ்டார் வந்திருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து உங்கள் பேரை கூப்பிட்றாரு, உங்கள் பேர் என்ன? நிதின் ராஜ். என்ன? நிதின். லித்தின், லித்தின் கான், லித்தின் கான் கம் த ஸ்டேஜ் அப்படின்னு கூப்பிட்றாரு. சரியா, நீங்கள் உடனே போகிறீங்க, போனே உங்கள் ஃபோனை வாங்கி செல்ஃபி எடுக்க கூப்பிட்றாரு. செல்ஃபி எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா, எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பீங்க? செல்ஃபி எடுக்க மாட்டேன், அவுட் ஆஃப் ஃபோனுக்கு கொடுத்துட்டு தமனா கூட நான் நின்று எடுப்பேன் ப்ரோ. சத்தம் இல்லைங்க. என் ஃபோன் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுங்க சொல்கிறேன், தமிழனை கூட நின்று எடுப்போம் ப்ரோ. தமிழனை செருப்பு எடுத்து வச்சுக்கிட்டு நின்னாங்கன்னா என்ன பண்ணுவேன்? செருப்பு வச்சுருந்தாங்களா? அதுக்கு கிஃப்ட் வாங்குற மாதிரி ஃபோட்டோஸ் கொடுத்துருந்தா என்ன பண்ணுறது? கடை சரி, ரஜினியோட ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் ப்ரோ. அதெல்லாம் இன்னைக்கு இருப்பார், நாளைக்கு இருப்பார், யாருக்கு ப்ரோ தெரியும்? தமனா சும்மா என்ன கேர்ள் சும்மா பார்த்து என்ஜாய் பண்ண எடுத்தான். என்ஜாய் பண்ண போகிற தமனா கிட்ட என்ன எதை பார்த்து என்ஜாய் பண்ண? டான்ஸ் ப்ரோ. என்ன டான்ஸ்? எந்த படத்தில்? சுரா சுரா படத்தில் வருவாங்களே டான்ஸ், அந்த பாட்டா? அதுக்கெலாம் இல்லை ப்ரோ. மோஸ்ட்லி எனக்கு வந்து ஹீரோயின் வந்து சமந்தா தான் பிடிக்கும் ப்ரோ. சரி, தமனா இந்த பாட்டில் கொஞ்சம் நல்லா ஆடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால தமனா பிடிக்கும். ஜெயிலர்னு படமே தெரியாது, நானாக காவலை சாங் மட்டும் தெரியுது, எப்படி? அது வந்து சாதனை ஆண்டி மூலமாக தெரியும் ப்ரோ. எந்த சாதனா? இன்ஸ்டாகிராமில் சாதனை ஆண்டி காவலை டான்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க, அவங்க மூலியமாக தெரியும் ப்ரோ. அவங்க தான் உனக்கு அனுப்பி வச்சாங்களா? அவங்க அனுப்பல, ரீல்ஸில் பசங்க இந்த மாதிரி ஷேர் பண்ணுவாங்கள்ல, அந்த ஆண்டி அடுத்தலாம், அதனால் பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்து வரிசையாக ஆன்டி டான்ஸ் மட்டும் தான் பார்க்குறேன். வேற என்ன ப்ரோ பண்ணுறது?
இந்த சாமி பாட்டு பக்தி பாட்டுலாம் பார்க்க மாட்டியா? அம்மா பார்த்தா அதெல்லாம் பார்ப்போம் ப்ரோ. வேற யாருன்னா பசங்க ஆண்டி சாங்ஸ் தான் ப்ரோ. தமனா பாட்டு எப்படி தான் பிடிச்சி, எதனால தான் பிடிச்சி? அவங்க டான்ஸ் ஸ்டெப் வச்சு தான் ப்ரோ. டான்ஸ் ஸ்டெப்பை பார்த்தா இல்லைன்னா தமனாவை பார்த்தா? ரெண்டுமே வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எது பிடிதோ இது. சரி, இப்போ நீங்கள் தமனா பார்க்குறீங்க டான்ஸ் ஆடும்போது, நீங்கள் எது பார்ப்பீங்க? நான் பார்க்க முடியும், தமனா பாட்டே பார்க்கலீங்கண்ணா. ஒன்றும் இல்லை ப்ரோ, நேராக கூட உடனே ஸ்டேஜ் மேலே போவேன். போயிட்டு என்கிட்ட இருக்கிற ஃபோனை காட்டுவேன். இதில் செல்ஃபி அவர் எடுக்க முடிஞ்சாருன்னா எடுத்து தரட்டும், இதனால் அப்படியே கீழே இறங்கி வந்துடும். இதுதான் ப்ரோ என்கிட்ட இருக்கிற ஃபோனு. இதில் ரஜினிகாந்த் எனக்கு செல்ஃபி எடுத்து கொடுத்தாருன்னா 100 செல்ஃபி கூட எடுத்துன்னு வரும் ப்ரோ. அவர் ஃபோனை வச்சு ஒரு செல்ஃபி எடுக்கிறாருங்க? அவர் ஃபோனை வச்சா? அவர் ஏதாவது வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கணும். இப்படி சொல்கிறேன். சரி, விஜய் ஆடியோ லான்ச்சுக்கு போகிறீங்க? இந்த ஃபோன் தான் இருக்குது. சொல்லுங்கள், நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், இந்த ஃபோன் தான் நான் வச்சுருக்கிறேன். அதுக்கு நான் ஒரு செல்ஃபி கொடுத்தா ஐஃபோன் வாங்கி போக முடியும் சொல்லுங்கள். ஆ சரி, உங்களை வந்து விஜய் இப்போ கூப்பிட்றாரு, விஜய் ஆடியோ லான்ச்சில் அவர் கூப்பிட்டு செல்ஃபி எடுக்க கூப்பிட்றாரு, அப்போக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ ஜெயிலரில் அனுபவப்பட்டுட்டேன்ல, தளபதி கூப்பிட்டாருன்னா ஐஃபோன் இல்லை, ஐஃபோன் 14 வாங்கி போவோம் ப்ரோ. அவர் கூட செல்ஃபி எடுக்கலாம். அது எப்படிங்க தளபதினா மட்டும் ஐஃபோன் ப்ரோ? எனக்கு சின்ன வயசுலேருந்தே தளபதி ஃபேனு. அவரெல்லாம் கூப்பிட்டாருன்னா ஐஃபோனா எல்லாமே வாங்கி போவோம் ப்ரோ அவருக்காக.